கண்டினியூ பண்ணலாம். ஸோ நேத்து வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், அதாவது வி டோட்டல் இஸ் ஈக்குவல் டு வி ஒன் பிளஸ் வி டூ பிளஸ் வி த்ரீ அப் டு விஎன், அது வரைக்கும் முடிச்சோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து வி வில் ஸ்டடி டுடே வாட் இஸ் ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். எழுதிக்கோங்க, ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் ஸோ நேற்று நடத்தின ஃபார்முலா எல்லாமே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ரிவைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ விக்கு வந்து நிறைய ஃபார்முலா எல்லாமே வந்து நேற்று படித்தோம், கரெக்டாக? ஸோ அதெல்லாம் வந்து இது பண்ணிடுங்க. ஸோ எழுதிக்கோங்க, ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னா எழுது. ஸோ ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னா அந்த ஹெட்டிங்கில் இருக்கிற மாதிரி இட் இஸ் அ சர்ஃபேஸ். ஆனால் அந்த சர்ஃபேஸில் வந்து நீங்கள் எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதில் பொட்டென்ஷியல் வந்து இட் வில் பி த சேம். த பொட்டென்ஷியல் வில் பி த சேம். ஸோ எழுதிக்கோங்க, இட் இஸ் த சர்ஃபேஸ் ஹேவிங் சேம் பொட்டென்ஷியல் ஆன் ஆல் பாயிண்ட்ஸ். த சர்ஃபேஸ் ஹேவிங் சேம் பொட்டென்ஷியல் ஆன் ஆல் பாயிண்ட். Okay, it has the same potential on all the points. So, இந்த மாதிரி அந்த surface ஃபுல்லா வந்து ஒரே potentialல இருந்ததுனா அந்த surface நம்ம என்னன்னு சொல்வோம் அப்படினா equilibrium equal potential surface அப்படினு சொல்வோம். இல்லாட்டி we can say that the surface is in equilibrium அப்படினு சொல்லலாம். Okay, we can say the surface is in equilibrium. So, அந்த மாதிரி equilibriumல இருக்கிற surface தான் வந்து we will call it as equipotential surface. Okay, so next எழுதிக்கோங்க, electric potential energy. Electric potential energy of a system of point charges. Electric potential energy of a system of point charges. எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலோட ஃபார்ம்லா நம்ம படிச்சோம், கரெக்டா? ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கும் போது எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலோட ஃபார்ம்லா என்ன படிச்சோம்? எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னா V. V is equal to 1 by 4 pi epsilon naught into Q by R square. R square R? R. Okay, electric fieldனா R square னு வரும். Okay, so இது வந்து எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் due to a point charge. Okay, இப்போ நம்ம என்ன ஹெட்டிங் எழுதிருக்கோம்? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்ம்ல என்னன்னு எழுதிக்கோங்க. எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து U is equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R. Q1 Q2 by R. ஓகே, Q1 Q2 by R. So, R வந்து R12 அப்படின்னு எழுதுவோம். R12 என்னது? The distance of the charge 1 with respect to the charge 2. Okay? Suppose, இப்போ இங்க என்ன ஹெட்டிங் எழுதிருக்கோம்? System of point charges அப்படின்னு எழுதிருக்கோம். System of point chargesனா நிறைய point charges. இப்போ ஒரே ஒரு சார்ஜுக்கு வந்து இது ஃபார்முலாவா இருக்கும். அப்போ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் வரும்போது என்னவா இருக்கும்? இது எல்லாத்தோட அடிஷனா இருக்கும், கரெக்டா? இட் வில் பி த அடிஷன் ஆஃப் எவ்ரி திங். So, U is equal to 1 by 4 pi epsilon naught, common வெளியில வந்துடும், summation of QI QJ divided by RIJ. இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, வேர் I வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1, 2, 3 அந்த மாதிரி, அது மாதிரி ஜேவும் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2, 3, 4 அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டோட்டல் ஃபார்முலா. பட் இண்டிவிஜுவல் ஃபார்முலா மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா இது. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ். ஓகே, பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. அதே பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல் என்னவா இருக்கும்? Due to electric dipole, அதோட formula எழுதிக்கோங்க, U is equal to minus P into E vector. அதாவது P vector dot E vector. U is equal to minus P vector dot E vector. Okay?
so a dot b appadina enna artham ab cos theta so electric potential energy due to electric dipole is equal to minus pe cos theta idu kuda edla minus pe cos theta ओके ए डॉट बी इज इक्वल टू ए बी कॉस थीटा अंदर फॉर्मूला यूज पनेर को ओके सो पोटेंशियल एनर्जी उड़ा फॉर्मूला नेत नम्मा पढ़ते थे पोटेंशियल इन्हें क्यों अंदर पोटेंशियल एनर्जी ड्यू टू पॉइंट चार्ज उड़ा फॉर्मूला इन्हें थे ड्यू टू इलेक्ट्रिक डाइपोल उड़ा फॉर्मूला इन्हें थे सो नेक्स्ट वंदे उंगलुक्कु तेरियुम यू हैव एनर्जी यू कैन डू वर्क एनर्जी इरुंदा यू कैन डू वर्क सो अप अंदर वर्क डन उड़ा फॉर्मूला एनवा इरुक्कुम व्हाट विल बी द फॉर्मूला फॉर वर्क डन ओके सो वर्क डन எழுதிக்கோங்க सो ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிள் வந்து தீட்டா 1 அப்படிங்க இருக்கு ஓகேவா சோ ஆங்கிள் வந்து என்னது தீட்டா 1 ன்னு இருக்கு அதாவது எலக்ட்ரிக் டைபோல் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வந்து இட் இஸ் இன் தி ஆங்கிள் தீட்டா 1 सपोज இத நான் வந்து ரொட்டேட் பண்றேன் அப்படினா रोटेट पढ़ना उन्हें जितनी वर्ड अदा दे टीटा टू अभी इंद्र एंगल पर सो अंदर रोटेट पढ़ रहे दिक्कत वंदे एन के एनर्जी रहता था रोटेट आगो एंड अपन एनर्जी रहता था नाला वो रोटेशन पढ़ रहे दिक्कत वर्क ना रखते ओके सो अंदर वर्क वंदे एन पढ़ दे इट इस चेंजिंग द एंगल फ्रॉम टीटा वन टू टीटा टू ओके टीटा वन टू टीटा टू Appo, what will be my formula for work done? What will be the formula of work done to rotate the dipole or to move the dipole? Work done oda formula enna? Okay va? So work done oda formula ezhudhikonga W is equal to final potential energy minus initial potential energy. Final potential energy minus initial potential energy. அப்படி இல்லனா w is equal to எழுதிக்கோங்க pe pe cos theta 1 minus cos theta 2 cos theta 1 minus cos theta 2 இது வந்து எதோட ஃபார்முலா work done ஓட ஃபார்முலா ஓகே work done ஓட ஃபார்முலா சப்போஸ் if theta 1 வந்து 0வா இருந்ததுனா theta 1 0னா என்ன அர்த்தம் ஆங்கிளே இல்லாம இந்த டைபோல் வந்து இதுக்கு பாரலலா இருந்ததுனா பாரலல்னா இந்த ஆங்கிளே இருக்காதுன்னு அர்த்தம் பாரலலா இருந்ததுனா அதாவது இனிஷியலா இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டா 1 0வா இருந்ததுனா அப்ப வாட் will be my formula cos 0 ஓட வேல்யூ வந்து என்னது 1 ன்னு வரும் அப்ப w is equal to pe into 1 minus cos theta 2 இதுதான் ஃபார்முலா எப்போ when the dipole is parallel to the electric field okay va so idella vand concepts la keta kepanga marandrada next edikonga conductors na enna appine conductors na enna theriyum correct ah what are conductors it will allow the flow of current okay it allows the flow of current okay next insulators na enna the insulators na it does not allow the flow of current okay edhi acha next heading edhikonga free and bound charges free and bound charges in the conductor free and bound charges in the conductor free and bound charges அப்படினா என்னது ஒரு கண்டக்டர் இருக்கு சோ இந்த மாதிரி ஒரு கண்டக்டர் இருக்குன்னு வெச்சுக்கலாம் இதுல வந்து இந்த கண்டக்டர்ல free charge அப்படினு எதை சொல்வோம் அப்படினா the electrons okay are called as the free charges electrons வந்து என்னது they are called as a free charges ஏனா கண்டக்டர்னா electrons free ஆ மூவ் ஆனாதா it will conduct current okay va so electrons வந்து free charges அப்ப bound charges எது the positive ions
the positive ions or the protons are the one bound charges. We are called as the bound charges. Next, dielectrics and electric polarization. Next heading ezhudhukonga, dielectrics and electric polarization. So ezhudhukonga, dielectrics and electric polarization. So adhula first point ezhudhukonga, dielectric na enna appdinu ezhudhukonga. Dielectric appdina the insulators. Dielectric na enadhu insulators. Okay, insulators na enadhu, it does not allow the current to pass. Adhu dhaan vandhu insulators, adhu dhaan vandhu dielectric appdinu solluvom. Okay, so dielectric appdina idhula vandhu rendu charge irukum, positive charge irukum negative charge irukum, but they will be neutralized by each other. Okay, equal amount ah irukum, equal amount ah irukum bodhu they will be neutralized by each other. So adanalae extra free ions o electrons o edhuvume irukadhu, adanal dhaan they are insulators. Okay, so adanal dhaan dielectrics vandu enna solrom, insulators appdi solrom. Ezhudhikonga, positive and negative charges coincide in the dielectric. Positive and negative charges coincide in the dielectric. Okay, so positive and negative charges vandu coincide in the dielectric. Suppose or dielectric la positive and negative charge vandu coincide aachuna, and the dielectric la vandu nama enna solluvom appadina non polar dielectric appdi solluvom. What do we call? Non polar dielectric. Non polar na enadhu, போலே இல்லைன்னு அர்த்தம். போல்னா என்னது, பாசிட்டிவ் எண்ட் நெகட்டிவ் எண்ட் அப்படின்னு, ஒரு நார்த் போல் சவுத் போல் சொல்றோம்ல, அது மாதிரி ஒரு பாசிட்டிவ் எண்ட் நெகட்டிவ் எண்ட் அப்படின்னு இருக்காது. ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் கோயின்சைடா இருக்கு உள்ள. ஓகேவா, அதனால போல்ஸ் எதுவுமே தனியா தெரியாது. அதனாலதான் தே ஆர் நான் போலார் டை எலக்ட்ரிக். ஓகே, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கோயின்சைட் ஆச்சுன்னா, சப்போஸ் இஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டஸ் நாட் கோயின்சைட், என்ன ஆகும்? Do not coincide na? Yes. Okay. So positive and negative vandu not coinciding appadina, it is called as polar dielectric. It is called as a polar dielectric. Enadhu? Polar dielectric. So in the polar dielectric vandu, it has permanent dipole moment. It has permanent dipole moment. Okay, dipole moment na enadhu, p value. Okay, p value vandu permanent ah epovume irukku. Okay, so example for polar dielectric ketangana water. So water molecule eduthichona adula vandu h plus thaniya irukum, oh minus thaniya irukum, adhu dhaan vandu water. Ipo non polar eduthukitona example we can take carbon dioxide. Carbon dioxide eppadi irukum, carbon nadula irukum, oxygen rendu edathula irukum. Okay va, so idula vandu oxygen um negative, inda oxygen um negative, so poles maadhiri eduvume illa, correct ah? So அதனால இது வந்து நான் போலார், இது வந்து போலார் டைஎலக்ட்ரிக். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ். So போலார் டைஎலக்ட்ரிக் அப்படின்னு சொல்றேன்ல, இந்த போலார் டைஎலக்ட்ரிக் வந்து பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஓகே, சோ எப்படி இந்த பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் கிடைக்குது அப்படின்னா, ஒரு டைஎலக்ட்ரிக், டைஎலக்ட்ரிக்னா இப்படி இருக்கும். ஓகே, இப்படி ரெப்ரசென்ட் பண்ணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே கலந்துருக்கும் உள்ள. ஒரு டை எலக்ட்ரிக்கை வந்து இஃப் யூ பிளேஸ் இட் இன் த எலக்ட்ரிக் ஃபீல்ட், என்ன பண்ணுவோம்,
when you place it in the electric field. Electric field na enadhu? So electric field la if I place a dielectric enna agum appadina positive charge um negative charges so enna agum it will get separated. Positive charge and negative charge vandu it will get separated. So separate agum bodhu it will get separate ஆனா என்ன அர்த்தம் பாசிட்டிவ் சைடு ஒன்னு போல் பாசிட்டிவ் போல் ஃபார்ம் ஆகுது நெகட்டிவ் போல் ஃபார்ம் ஆகுது சோ இந்த மாதிரி ஒரு டைஎலக்ட்ரிக்க நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வைக்கும்போது இட் பிகம்ஸ் a போலார் டைஎலக்ட்ரிக் ஏனா தி சார்जेस ஆர் கெட்டிங் செப்பரேட்டட் ஓகே அண்ட் போலார் அதாவது சார்जेस வந்து செப்பரேட் ஆயிட்டு இட் இஸ் பிகமிங் a போலார் டைஎலக்ட்ரிக் அண்ட் because of that enna agum appadina it will get a permanent dipole moment okay so eppo vandu it will get a permanent dipole moment when it is kept in the external electric field external electric field la vacha eppadi edanaala permanent dipole moment varudhu charges ella separate aagradunala enakku vandu permanent dipole moment kedaikudhu okay in the process ओके सो இதுல வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் எல்லாம் தனி போல் மாதிரி ஃபார்ம் ஆகுது நெகட்டிவ் எல்லாம் தனி போல் மாதிரி ஃபார்ம் ஆகுது சோ இந்த சார்ஜ் செப்பரேஷன் process வந்து இட் இஸ் कॉल्ड as போலரைசேஷன் இட் இஸ் कॉल्ड as என்னது போலரைசேஷன் ஓகே சோ போலரைசேஷன் so dielectrics na insulators so or conductor ko dielectric ko what will be the difference okay so or conductor namme eduthukitom appadina if I take a conductor inside the conductor vande the electric field will be zero the electric field will be zero electric field is zero inside the conductor appadina enna artham conductor kulla there will not be any electric field lines there are no electric field lines ana or dielectric nam eduthukitto appadina adha vandu or external field la vekkumbodhu or conductor ah external field la vekkumbodhu conductor kulla electric field lines edhuvume produce agadhu conductor ku ulla electric field vandu will be equal to zero ஆனா ஒரு டைஎலக்ட்ரிக் எடுத்துக்கிட்டோம் அதை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வைக்கிறோம் அப்படின்னா அலைன்மெண்ட் வந்து நடக்கும் அலைன்மெண்ட்னா என்னது அரேஞ்ச்மெண்ட் ஸோ பாசிட்டிவ் எல்லாம் ஒரு சைடு அரேஞ்ச் ஆகும் ஓகேவா அண்ட் நெகட்டிவ் எல்லாம் இன்னொரு சைடு வந்து அரேஞ்ச் ஆகும் த அலைன்மெண்ட் ஆஃப் த மாலிக்யூல் ஆர் ஆட்டம் வந்து டேக் பிளேஸ் த டைஎலக்ட்ரிக் ஓகே ஓகே சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த கண்டக்டர் வந்து ஜீரோ அண்ட் டை எலக்ட்ரிக்கு உள்ள இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்னன்னா த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த டை எலக்ட்ரிக் ஓகே இன்சைட் த கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஜீரோ இன்சைட் த டை எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து E பை K வர் K இஸ் a கான்ஸ்டன்ட் ஓகே E பை K K வந்து கான்ஸ்டன்ட் இட் இஸ் कॉल्ड as டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஓகே K னா என்னது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் E by K நெக்ஸ்ட் ஹெட்டிங் எழுதிக்கோங்க கெபாசிட்டர் அண்ட் கெபாசிட்டன்ஸ் கெபாசிட்டர் அண்ட் கெபாசிட்டன்ஸ் ஓகே சோ கெபாசிட்டர் அப்படினா என்ன இருக்கும் இட் ஹஸ் டூ சார்ஜ்டு மெட்டல் பிளேட்ஸ் இட் ஹஸ் two charged metal plates and the rendu metal plates will be oppositely charged okay two oppositely charged metal plates adhu da vandha enna solvom we will call it as a capacitor okay so next capacitance அப்படினா என்னது capacitor ஓட definition அவ்வளவுதான் next capacitance அப்படினா என்னது எப்படி resistor resistance அப்படி சொல்றோம்ல அதே மாதிரி capacitor capacitance
So capacitance oda formula edukonga. Capacitance C is equal to Q by V. Idu vandu next formula inda lesson la. Okay. Capacitance C is equal to Q by V. Okay. So unit vandu enava irukum? Unit vandu Q na coulomb, charge, potential vandu volt. Okay. So coulomb volt inverse. Coulomb volt inverse. Or in the coulomb volt inverse vandu we can also say it as farad. We can also tell it as farad. So capacitors in series and parallel. So namakku derivation thevailla, only formula. Suppose capacitors vandu series la connect a irukudna, the total capacitance vandu 1 by cs is equal to 1 by c1 plus 1 by c2 plus 1 by c3. Suppose parallel a irundhathu appadina Cp is equal to C1 plus C2 plus C3. Okay, so parallel combination is one the series combination. Okay, so series combination la innu rendu vishayangal neenga therinjikkanum. Series combination la vandu the charge, okay, Q1 will be equal to Q2, it will be equal to Q3, or ethana charge irukko ella charges me vandu will be equal. Okay, ana the potential vandu will not be equal. Total potential vandu will be equal to V1 plus V2 plus V3. Ana parallel la vandu idu appadi opposite. Parallel appadi opposite na enadhu, V1 will be equal to V2 which will be equal to V3. Ana charge vandu total charge will be equal to Q1 plus Q2 plus Q3. இந்த ரெண்டு கண்டிஷன் கூட உங்களுக்கு தெரியும் இன் சீரிஸ் அண்ட் பாரலல் காம்பினேஷன். ஓகே, இது வந்து கெபாசிட்டன்ஸ் ஆஃப் அ கெபாசிட்டர் கூட ஃபார்முலா. ஓகே, சோ சப்போஸ் நமக்கு வந்து கெபாசிட்டன்ஸ் ஒரு பாரலல் பிளேட் கெபாசிட்டர். பாரலல் பிளேட்னா என்ன? இந்த கெபாசிட்டர்னா நான் என்ன சொன்னேன், ரெண்டு பிளேட் இருக்கும்னு சொன்னேன். அந்த ரெண்டு பிளேட்டுமே பாரலலா இருந்ததுன்னா ஒரு பாரலல் பிளேட் கெபாசிட்டர் ஓட ஃபார்முலா, கெபாசிட்டன்ஸ் ஃபார்முலா என்னது? சோ கெபாசிட்டன்ஸ் of a parallel plate capacitor, capacitance of a parallel plate capacitor, adoda formula enna nu ezhudhikonga, C is equal to K epsilon naught A divided by D. K epsilon naught A divided by D. So K vandu enadhu? Dielectric constant. A வந்து area of the plate. So plate எப்படி இருக்கும்? It will be like this. Correct? So the area of the plate. And D வந்து இந்த பிளேட்டுக்கும் இந்த பிளேட்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் D. ஓகேவா? So special cases. Okay? So இதுலயே வந்து special cases இருக்கு. Okay? So இந்த ரெண்டு பிளேட்டுக்கும் நடுவுல எந்த மீடியமும் நம்ம வைக்கல அப்படினா, எந்த மீடியமும் இல்ல, ஏர் மீடியம் இல்ல, வாட்டர் மீடியம் இல்ல, எந்த மீடியமும் இல்ல அப்படின்னா, when there is no medium in between the plates, அப்போ எனக்கு K value will be equal to what? Okay, so அப்போ formula என்ன ஆகும்? C is equal to epsilon naught A divided by D. So epsilon naught A divided by D வந்து நம்ம என்னன்னு சொல்வோம் அப்படின்னா C naught அப்படின்னு சொல்வோம். என்னன்னு சொல்வோம்? C naught. ஓகே, சப்போஸ் இந்த ரெண்டு பிளேட்ஸுக்கும் நடுவுல நான் வந்து ஏதோ ஒரு மீடியம் வைக்கிறேன். ஓகே, சப்போஸ் ஐ எம் கீப்பிங் சம் எனி மீடியம் இன் பிட்வீன் த பிளேட்ஸ். அந்த மீடியம் ஓட திக்னஸ் வந்து டி. டி இஸ் த திக்னஸ் ஆஃப் த மீடியம். டி வந்து என்னது? திக்னஸ் ஆஃப் த மீடியம். ஸோ செகண்ட் கேஸ் வந்து ஐ எம் கீப்பிங் அ மீடியம் ஆஃப் திக்னஸ் T, medium of thickness T. அப்போ எனக்கு வந்து ஃபார்முலா என்னவா இருக்கும் அப்படின்னா, C is equal to epsilon naught A divided by D plus, sorry, D minus T plus T by K. D minus T plus T plus, sorry, T by K.
So, इधर T ये common आये तो ना C is equal to epsilon naught A divided by D minus T into 1 minus 1 by K अभी नोरो minus into minus plus okay वा minus T into 1 minus T okay so इधर माधुरी it will come okay so इधर वंदे ना मैंने सोल्वो ना ordinary scene सोल्वो इधर वंदे C naught अभी न सोल्वो एपो में वंदे C value will be greater than C naught value. C value will be greater than C naught value. அப்படினா என்ன அர்த்தம்? நம்ம ஏதாவது ஒரு மீடியமை இன்ட்ரோ듀ஸ் பண்ணும்போது the capacitance value வந்து increases. The capacitance value வந்து increases when we insert any medium. Okay? Understood? The capacitance of a parallel plate capacitor. Suppose energy stored in the capacitor ketanga, adoda formula vandu ezhudhunga. Energy stored in the capacitor vandu half CV square. Half CV square. So idha vandu energy stored in the capacitor. Okay. So charge induced in a dielectric. Charge induced in a dielectric இதுக்கு வந்து ஃபார்முலா கேட்டாங்க அப்படினா சார்ஜ் இன்ட்யூஸ்ட் இன் a dielectric ஓகே சோ சாதாரணமா சார்ஜ் வந்து நம்ம q னு எழுதுவோம் சார்ஜ் which is induced in a dielectric வந்து q dash இதோட ஃபார்முலா வந்து எழுதி போங்க minus q into 1 minus 1 by a dash sorry 1 minus 1 by a minus q into 1 minus 1 by a ஓகேவா சோ q அப்படிங்கிறது வந்து சார்ஜ் ஆன் தி பிளேட்ஸ் ஆஃப் தி கெபாசிட்டர் சார்ஜ் ஆன் தி பிளேட்ஸ் ஆஃப் தி கெபாசிட்டர் ஓகே சோ q டாஷ்ன்றது வந்து அந்த டைஎலெக்ட்ரிக்ல இன்ட்யூஸ் ஆகுற சார்ஜ் டைஎலெக்ட்ரிக்னா என்னது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா பிரிஞ்சிருக்கும்ல அதுல ஓகே சோ இதெல்லாம் தான் வந்து தி ஃபார்முலா இன் தி செகண்ட் லெசன் சோ செகண்ட் லெசனோட இன்ட்ரோடக்ஷன் அண்ட் குயிக் ரிவிஷன் எல்லா ஃபார்முலாஸ் நம்ம ஹஸ்டா ஃபினிஷ் So, இப்போ வந்து we will do the MCQs of the second lesson of the next video.